நடிகர் தனுஷ் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யாவை பிரிய போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னாடி ரஜினி அவர்களை தொடர்பு கொண்டு சந்திக்க முயற்சி செய்ததாகவும் ஆனால் ரஜினி அவர்களை சந்திக்க தனுஷ் சார் மறுத்துவிட்டதாகவும் கோலிவுட் வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. நடிகர் தனுஷ் சார் தன்னுடைய 18 ஆண்டுகால திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதாகவும் தானும் ஐஸ்வர்யாவும் பிரிய போவதாகவும் அண்மையில அறிவிச்சிருந்தாரு. அதே போல ஐஸ்வர்யாவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதனை அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பு திரையுலகில பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில தனுஷ் சார் மற்றும் ஐஸ்வர்யா இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை பேசி தீர்க்க தனுஷ் சாரை சந்திக்க ரஜினி சார் முயற்சித்ததாகவும் ஆனால் ரஜினிகாந்த் சார் மீது வைத்திருந்த மரியாதை காரணமாக அவரது சந்திப்பை தனுஷ் சார் தவிர்த்ததாகவும் கோலிவுட் வட்டாரங்கள்ல கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்னும் சட்ட ரீதியாக தனுஷ் சார் மற்றும் ஐஸ்வர்யா பிரியாத நிலையில இரு தரப்பு பெரியவர்கள் 2 குழந்தைகளுக்காக மீண்டும் சேர்த்து வைக்கும் முயற்சிகள் செய்வார் என்றும் நம்பக தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த நிலையில் இயக்குனரும் தனுஷ் சாருடைய தந்தையுமான கஸ்தூரி ராஜா பேட்டி ஒன்றில் கூறிய பொழுது தனுஷ் ஐஸ்வர்யா கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பது கணவன் மனைவியிடையே நடக்கும் குடும்ப சண்டைதான் என்றும் இருவரும் இன்னும் விவாகரத்து செய்யவில்லை என்றும் தெரிவித்திருக்காரு. மேலும் 2 பேருமே தற்போது சென்னையில இல்லை என்றும் ஹைதராபாத்ல இருக்கிறார்கள் என்றும் நான் போனில் தொடர்பு கொண்டு இருவருக்கும் சில அறிவுரைகளை கூறியுள்ளேன் என்றும் கூறியிருக்காரு. கஸ்தூரி ராஜாவுடைய அறிவுரையை ஏற்று தனுஷ் ஐஸ்வர்யா மீண்டும் இணைவார்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.